உலகின் மிக முக்கியமான மருத்துவர் மற்றும் மருந்தியல் நிபுணர் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1841 பிப்ரவரி 5 அன்னைக்கு இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டாவில் ஜான் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் மேரி பால்மர் ஃப்ரேசருக்கும் ரெண்டாம் குழந்தையாக பிறக்கிறார் சர் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர். இவர் கூட பிறந்தவங்க 8 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இந்தியன் சிவில் சர்வெண்டாக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கட்டாவிலிருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்குதான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1846 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக எடன்பராவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்தே படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவராக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் திகழ்ந்து வந்தாங்க. அடுத்து 1851 இவருடைய 10 வயதில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே எடன்பராவில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஹைஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம்தான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து மெடிசன் மருத்துவத்தில் ஈர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு மருத்துவர் ஆகணுன்ற எண்ணத்தோட தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் அவருடைய படிப்பை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து மெடிசன் மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சயின்சஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கூட ரொம்ப விருப்பத்தோட தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் படித்து வந்தாங்க. அடுத்து 1858 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய 17 வயதில் இவருடைய உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கு வந்து இவரை சேர்த்துறாங்க. அங்க சேர்ந்து இவருடைய மருத்துவ படிப்பை தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எம்டி டிகிரி அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அதை நோக்கி தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் இவருடைய ஆய்வு வந்து மையமாக இருந்தது வந்து இந்த ஃபைசோஸ்டிக்மைன் அப்படின்ற ஒரு வகையான ஒரு காம்பவுண்ட் ஒரு கலவை, அதில் தான் இவருடைய ரிசர்ச் வந்து இருந்தது. இந்த கலவையானது கேலபார் பீன் அப்படின்ற ஒரு வகையான விதை, ஒரு விஷ விதை, அந்த விதையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காம்பவுண்ட் தான் வந்து ஒரு கலவை தான் இந்த ஒரு ஃபைசோஸ்டிக்மைன் அப்படின்றது. இந்த ஃபைசோஸ்டிக்மின் அப்படின்றத சர் ராபர்ட் கிறிஸ்டிசன் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவாக இந்த யூனிவர்சிட்டி எடன்பராவில் பணிபுரியக்கூடியவர். அவர் வந்து 1846 அதாவது இவருக்கு தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு 5 வயது இருக்கும்போதே அதை கண்டறிஞ்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃபைசோஸ்டிக்மைன் அது வந்து அந்த சமயம் வந்து நம்பப்பட்டது. முழுக்க முழுக்க அது வந்து விஷமாக தான் பயன்படுத்துகிற மாதிரி, அது ஒரு ஹியூமன் கில்லிங் மெக்கானிசமாக தான் அந்த சமயம் வந்து பயன்படுத்தவும் பட்டது, அது மட்டும் இல்லாமல் நம்பவும் பட்டது. ஆனால் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் பொறுத்த வரைக்கும் அதில் இவருடைய ஆராய்ச்சி முழுக்க முழுக்க அதனுடைய பாசிட்டிவ் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் குறித்து இருந்தது. அதாவது அதை எப்படி வந்து மருத்துவத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், அதை எப்படி நல்ல முறையாக பயன்படுத்தலாம் அப்படின்றத குறித்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அதில் அவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிசர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் 1862 இவருடைய தீசஸ் அந்த டிசர்டேஷன் அப்படின்ற ஆய்வு கட்டுரையாகவும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் அண்ட் தி கேரக்டர்ஸ் அண்ட் தி கேரக்டர்ஸ் ஆக்சன்ஸ் அண்ட் தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் கேலபார் பீன் அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து லட்டின் லாங்குவேஜ்லேயும் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஃபைசோசிக்மா அப்படி சாரி ஃபைசோஸ்டிக்மா அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் குறித்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பிறகு இதே 1862 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து இவருடைய எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ மருத்துவ பட்டம் பெற்று ஒரு மருத்துவர் ஆயிடுறாங்க. இதே காலகட்டத்தில் இவருடைய இந்த தீசஸ் ஆன ஆன் தி கேரக்டர்ஸ் ஆக்சன்ஸ் அண்ட் தெரபியூட்டிக் யூசஸ் ஆஃப் கேலபார் பீன் அப்படின்ற இந்த ஒரு ஆய்வு கட்டுரையானது கோல்டு மெடலை வந்து இவருக்கு வந்து பெற்று கொடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் தான் இவர் வந்து இந்த ஃபைசோஸ்டிக்மின் வெனினோசம் அப்படின்ற இந்த ஒரு காம்பவுண்ட் இதை வந்து கண் மருத்துவத்தில் பயன்படுத்தலாம், குறிப்பாக வந்து இந்த சொட்டு மருந்து கண்ணில் ஊற்றக்கூடிய ஐ ட்ராப்ஸ் அதுக்கு வந்து உருவாக்குறதுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு இவர் வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஆன்டிகோலகிரேக் அந்த ஒரு ஆன்டிகோலகிரேக் அந்த ஆக்ஷன் ஆனது இருந்தது.
ஸோ இதுக்காக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இதை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க இவருடைய ரிசர்ச் மூலமாக. இதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் இதே மாதிரியான விஷங்களை மருத்துவமாக பயன்படுத்த மாதிரியான முறைகள் குறித்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் அவருடைய ரிசர்ச்சை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1863 இந்த காலகட்டத்தில் சர் ராபர்ட் கிறிஸ்டீசன் அவர் வந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய அந்த ஆராய்ச்சி திறமையை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு அவர் வந்து 1864 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசரை அவருடைய அசிஸ்டண்ட்டாக அழைக்கிறாங்க. ஸோ இவருடைய 23 வயதில் 1864 சர் ராபர்ட் கிறிஸ்டீசனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக போய் யூனிவர்சிட்டி எடன்பரால தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கு அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவாக அந்த சார் ராபர்ட் கிறிஸ்டீசன் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மருத்துவம் அந்த மருந்து தயாரிக்கிறது அது அதனுடைய மருத்துவ தன்மை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது அதுதான் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. அதனுடைய ப்ரொஃபஸராக தான் சார் ராபர்ட் கிறிஸ்டீசன் இருந்தாங்க. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக 1864 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய ஆய்வுக் கட்டுரைகள் தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. இதன் காரணமா 1866 ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து மாக்டோகால் பிரிஸ்பேன் மெடல் அந்த ஒரு பிரைஸ் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ அது வந்து மாக்டோகால் பிரிஸ்பேன் பிரைஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது வந்து இவருக்கு வழங்கப்படுது. 1867 இதே பிரைஸை வந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து வின் பண்ணுறாங்க. இதே 1867 தான் இவர் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவரை வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்க சொல்லி சார் ராபர்ட் கிறிஸ்டீசன் தான் இவரை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு சொல்லி எஃப்ஆர்எஸ்சி அப்படின்ற அந்த கௌரவத்தை 1867 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அடைகிறாங்க. இதே 1867 தான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து ஆன் தி ஃபிசியலாஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் கேலபார் பீன் அப்படின்ற அந்த டைட்டில் இவருடைய இன்னொரு ஆய்வுக் கட்டுரையை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1868 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அலெக்சாண்டர் கிரம் ப்ரவுன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவர் கூட சேர்ந்து இந்த கெமிக்கல் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஆக்ஷன் இதனுடைய ரிலேஷன்ஷிப் குறித்து இவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது ரசாயன அமைப்பு அதே மாதிரி உடலியல் பண்புகள் உடலியல் செயல்பாடு ஸோ இதனுடைய தொடர்பு குறித்து இவங்களுடைய ரிசர்ச் ஆனது அமையுது. அதன் விளைவாக இதே 1868 அண்ட் தி கனெக்ஷன் பிட்வீன் கெமிக்கல் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்ற அந்த டைட்டிலில் இன்னொரு ரிசர்ச் பேப்பர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுற அதாவது தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசரும் அதே மாதிரி அலெக்சாண்டர் கிரம் ப்ரவுன் ரெண்டு பேரும் இணைஞ்சு அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனாலேயும் இதே 1868 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய அந்த மாக்டோகல் பிரிஸ்பேன் பிரைஸ் அதை வந்து மறுபடியும் மூன்றாவது முறையாக இவர் வந்து வின் பண்ணுறாங்க. இது மாதிரி தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இந்த மாதிரி வந்து இவர் ப்ரைஸ் வின் பண்ணுறது அதுக்கப்புறம் இவருடைய ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு இதே மாதிரி இவருடைய ஒர்க்கை தொடர்ச்சியாக வந்து கண்டினியூ பண்ணாங்க. அடுத்து 1869 ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்ற எஃப்ஆர்சிபிஇ அப்படின்ற அந்த கௌரவத்தை 1869 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அடைகிறாங்க. இதே காலகட்டத்தில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இன்னும் சில முக்கியமான ரிசர்ச்லாம் ஈடுபட்டு இவருடைய ஒர்க்கை வந்து தொடர்ந்து பப்ளிஷ் செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக இவருடைய ஒர்க் இந்த சமயம் வந்து இந்த ஸ்ட்ரோஃபாந்தஸ் ஹிஸ்பிடிஸ் அப்படின்ற ஒரு வகையான ஒரு விஷம் அதில் இவருடைய ரிசர்ச் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைலி பாய்சன். ஸோ அதில் இவருடைய ஆராய்ச்சியை இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1869 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனை அங்கே வந்து இவர் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவும் அசிஸ்டன்ட் ஃபிசிசியனாகவும் நியமிக்கப்படுறாங்க. அந்த ஒர்க்லையும் இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1870 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராமுரல் லெக்சரராக வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது மெட்டீரியா மெடிக்கா மெடிசன் இதிலெல்லாம் ஒரு விரிவுரையாளராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சர்ஜன்ஸ் ஹால் அப்படின்னு இருந்தது அங்கே வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இதுக்கிடையில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து எழுதினாங்க. அது 1872 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து
The antagonism actions of active substances அப்படின்ற அந்த டைட்டிலே அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1874 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய 33 வயதில் 24 வயது மதிக்கத்தக்க பெண்ணான சுசானா மார்கரெட் டன்கன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 1850 பிறந்தவங்க. ஸோ பிறகு இதே பிறகு தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவியான சுசானா மார்கரெட் டன்கன் ஃப்ரேசருக்கும் ஒரு ஆண் குழந்தை தாமஸ் கிறிஸ்டிசன் ஃப்ரேசர் அப்படின்னு பிறந்தது. இதுக்கிடையில் இதே 1874 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இந்த ஒரு எடன்பரா ராயல் இன்ஃபர்மரியில் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற ஒர்க்கு, அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ராமரல் ஸ்கூலில் ஒரு லெக்சரர் அப்படின்ற ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி எடன்பராவில் ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒர்க்கு, இதிலெல்லாம் இருந்து இவர் வந்து வெளியேறாங்க. வெளியேறின பிறகு இந்த 1874 ஹெல்த் ஃபார் மிட்செஸ்டர் அதனுடைய ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக அந்த 1874 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இன்னும் பல கௌரவங்களை அடைஞ்சாங்க. குறிப்பாக 1877 இவருடைய 36 வயதில் ராயல் சொசைட்டி ஆஃப் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி அப்படின்ற எஃப்ஆர்எஸ் அப்படின்ற அந்த கௌரவத்தை 1877 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அடைகிறாங்க. இதே 1877 தான் இந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு ஒன்று நடந்தது, அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் மெடிசனாகவும் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸராக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, இப்போ வந்து முதல் முறை ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு மருத்துவ பேராசிரியராக 1877 யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படித்த யூனிவர்சிட்டியில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கல் அந்த பொறுப்பிலையும் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1877 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் 2வது வந்து மேரி சுசானா ஃப்ரேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் 1878 ஜார்ஜ் மோயர் ஃப்ரேசர் அப்படின்னு 3வது ஒரு ஆண் குழந்தையும் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்தது. இதுக்கப்புறமா இதே 1878 தான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரியில் ஒரு ஃபிசிஷியன், ஒரு மருத்துவராகவே நியமிக்கப்படுறாங்க. அந்த ஒர்க்கில் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக 1879 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து எஸ்குலோபியன் கிளப் அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததாக 1880 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய டீன் ஆஃப் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியாக வந்து நாமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் வெறும் 39 வயதில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து நாமினேட் பண்ணப்பட்டாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து தொடர்ந்து அந்த கேலபார் பீன் அப்படின்ற விதை, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரோஃபாந்தஸ் ஹிஸ்பிடஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு விஷம், ஸோ இதிலெல்லாம் இவருடைய ஆராய்ச்சியை கண்டினியூவாக செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1882 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் 4வது கெர்ட்ரூட் ஆக்னஸ் ஃப்ரேசர் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும், 5வது ஜான் டங்கன் ஃப்ரேசர் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த 5வது பிறந்த ஜான் டங்கன் ஃப்ரேசர் அப்படின்ற இந்த ஆண் குழந்தையானது கை குழந்தையாக இருக்கும்போதே இறந்து போயிடுது. இது தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு துன்பமாக இருந்தது. இதை கடந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய வாழ்க்கையின் மறுபடியும் வந்து மெல்ல மெல்ல நல்லா போக ஆரம்பிக்குது. ஏன்னா 1883 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கும் 6வது வில்லியம் செயின்ட் ஜான் ஃப்ரேசர் அப்படின்னு இன்னொரு ஒரு ஆண் குழந்தையானது பிறக்குது. ஸோ இது மாதிரி ஜான் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஃபிஷிங் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணுறது, துப்பாக்கி எடுத்து, அதே மாதிரி இவர் வந்து ஃபோட்டோகிராஃபி இதிலெல்லாம் நிறைய ஆர்வத்தோடு இவர் வந்து திகழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் 1884 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய போர்ட்ரேட் வந்து ஸ்கெச் பண்ணப்படுது. அதை வந்து
வில்லியம் பிரேசி அப்படின்ற வில்லியம் பிரேசி ஹோல் அப்படின்ற ஒரு பெயிண்டர் அவர் வந்து அதை வந்து ஸ்கெச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1885 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் 7வதாக ஃப்ரான்சிஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து 1886 இந்த காலகட்டத்தில் இந்த கென்யா நைஜீரியா இந்த நாடுகளுடைய கோஸ்டல் ஏரியாஸில் பயன்படுத்தக்கூடிய ஏரோபாய்சன்ஸ் இந்த அம்புகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷங்கள் அதாவது அம்புல விஷத்தை பயன்படுத்தி அது வந்து வேட்டையாடுறதுக்கோ இல்லைனா மற்றவங்களை வந்து அழிக்கிறதுக்கோ பயன்படுத்துவாங்க. அதில் வந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அதனுடைய அந்த காம்பவுண்டுடைய ஆராய்ச்சியை வந்து இவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் 1887 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கும் 8வதாக வந்து ஹென்ரி சாப்மேன் ஃப்ரேசர் அப்படின்னு இன்னொரு குழந்தையும் பிறந்தது. இதுக்கிடையில் 1888 இந்த காலகட்டத்தில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து கென்யா நைஜீரியா அதனுடைய ஆராய்ச்சியை இன்னும் வந்து கண்டினியூவாக பண்ணுறாங்க. கரெக்டாக 1889 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் பயன்படுத்தக்கூடிய ஏரோபாய்சன்ஸ் பற்றி இவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து இதே 1889 தான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கு 9வதாக கேரலைன் ஆனி ஃப்ரேசர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இதுக்கப்புறமா இதே 1890 இந்த காலகட்டம் 1889 இந்த காலகட்டத்தில் மறுபடியும் அவர் வந்து அந்த கென்யா நைஜீரியாவுடைய கடல் சார்ந்த பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய அம்பு விஷங்கள் குறித்து தொடர்ச்சியாக இவருடைய ரிப்போர்ட்ஸை தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதன் விளைவாக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது. குறிப்பாக 1891 ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய கீத் மெடல் அது கீத் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அது வந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு வழங்கப்பட்டது. இதே 1891 தான் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் ஃப்ரெடரிக் பால்மர் ஃப்ரேசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை 10வதாக பிறந்தது. இதுக்கப்புறம் 1892 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு அந்த கீத் பிரைஸ் வழங்கப்பட்டது. அது 1893 இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து மறுபடியும் இந்த கீத் பிரைஸ் ஆனது இவருக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. ஏன்னா தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய ஒர்க் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இதுக்கப்புறமா தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய பப்ளிகேஷன்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஆன் தி ஸ்ட்ராஃப் அண்ட் த ஹெஸ்படஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து முக்கியமாக இந்த டெட்டானிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அதில் இருக்கக்கூடிய டெட்டானிக் சிம்டம்ஸ் குறித்து இவர் ஒரு ஒர்க் வந்து எழுதுறாங்க. அதை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து அன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சம் அன்டிஸ்கிரைப்டு சம் ப்ரீவியஸ்லி அன்டிஸ்கிரைப்டு டெட்டானிக் சிம்டம்ஸ் ஆஃப் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒர்க்கும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த அதாவது அந்த விஷமான அந்த ஸ்ட்ராந்தஸ் ஹிஸ்பிடஸ் அதை குறித்து இவர் வந்து ஸ்ட்ராந்தஸ் ஹிஸ்பிடஸ் இட்ஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஒர்க்கையுமே வந்து தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1896 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய ஒய்ஃபுக்கும் 11வதாக எரிக் மால்கம் ஃப்ரேசர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவியான சுசானா மார்கரெட் டங்கன் ஃப்ரேசர் ரெண்டு பேருக்குமே வந்து 8 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு 11 குழந்தைகள் பிறந்தது. இது தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் நிறைய உயரங்களை அடைஞ்சு வந்தாங்க. குறிப்பாக 1897 யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து கேமரன் ப்ரைஸ் ஃபார் தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ப்ரைஸ் ஆனது 1897 இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1898 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்புறாங்க. அது காரணம் வந்து இந்தியாவில் பிளேக் ஆனது இருந்தது அந்த நோயானது. ஸோ அப்போ வந்து அது குறித்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் கமிஷன் ஆனது நியமிக்கப்பட்டது. ஸோ கவர்மெண்ட் கமிஷன் ஃபார் தி ரிசர்ச் ஆன் பிளேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனுடைய பிரசிடெண்டாக 1898 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்காக இந்தியா கிளம்பி இந்தியாவில் இவருடைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அடுத்து 1899 அந்த ரிசர்ச்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவுக்கே போயிடுறாங்க. அங்கேயே வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் 1900 மறுபடியும் இவர் வந்து
ஒரு பெரிய கௌரவம் அடைஞ்சாங்க. அதாவது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய பிரசிடென்ட்டாக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதில் 1902 வரைக்கும் அந்த பொறுப்பில் இவர் வந்து நீடிச்சு வந்தாங்க. இதுக்கிடையில் இதே 1902 அக்டோபர் 24 அன்னைக்கு கிங் எட்வர்ட் VII அவர் மூலமாக இவர் வந்து இந்த கோரனேஷன் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லி நைட் பண்ணப்படுறாங்க. அதாவது தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு இந்த 1902 அக்டோபர் 24 அன்னைக்கு சர்பட்டம் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் தான் இவருடைய 61 தான் சர் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இவர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமும் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது பிரிட்டிஷ் ஜேர்னலில் ஆரம்பித்து ஸ்காட்டிஷ் ஜேர்னல் வரைக்கும் அவ்வளோ ரிசர்ச் வந்து பண்ணி அவ்வளோ இடங்களில் இவருடைய பப்ளிகேஷன்ஸை தொடர்ச்சியாக செஞ்சு வந்தாங்க. இப்படியே மெல்ல மெல்ல தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் 1907 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய 10வதாக பிறந்த மகனான அந்த ஃப்ரெடரிக் பால்மர் ஃப்ரேசர் அவர் வந்து அவருடைய 16 இறந்து போயிருது. ஏன்னா 1891 பிறந்தாங்க, 1907 இறந்துடுறாங்க 16. ஸோ இது வந்து மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை நோக்கி தள்ளி இருந்தது இவர். ஆனால் அதில் இந்த மாதிரி இவருடைய பர்சனல் லைஃப்பில் இந்த துன்பங்கள் எல்லாம் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இவருக்கு பெரிய கௌரவங்களும் தொடர்ச்சியாக கிடைச்சது. குறிப்பாக இதே 1907 கிங் எட்வர்ட் VII அவருக்கு வந்து இவர் வந்து ஒரு ஆர்டினரி ஃபிசிசியன் ஆர்டினரியா நியமிக்கப்படுறாங்க. இது இவருக்கு கௌரவத்துக்காக இவரை பண்ணாங்க. அடுத்து 1908 ஸ்காட்லாண்டில் விட்டு வெளியே இவருக்கு கௌரவம் கிடச்சிது. அதாவது பிரிட்டன் அதே மாதிரி அயர்லாண்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிசியன்ஸ் அசோசியேஷனுக்கு இவர் வந்து பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்டு அயர்லாண்டு அப்படின்ற அந்த அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1908 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1909 வரைக்கும் இவர் நீடித்தாங்க. இதுக்கப்புறம் 1911 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இதுக்கப்புறம் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு நிறைய கௌரவங்கள் தொடர்ச்சியாக கிடைச்சது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆனரி எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. இது வந்து டாக்டர் ஆஃப் லா அப்படின்ற கௌரவ பட்டம் இது வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து இவருக்கு இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அவங்க தரப்பிலிருந்து ஆனரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆனரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அது கௌரவத்துக்காக தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கு வழங்கப்படுது. இதனால் மறுபடியும் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே வந்து போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் மறுபடியும் 1915 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கும் பிறந்த 6வதாக பிறந்த குழந்தையான வில்லியம் செயின்ட் ஜான் ஃப்ரேசர் அந்த ஒரு மகன் அவர் வந்து அவருடைய 32 கிட்டத்தட்ட அவருடைய 32 இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவர் 1883 பிறந்தவர். இதுக்கப்புறம் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்குள்ள 1916 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருக்கும் இவருடைய மனைவிக்கும் 8வதாக பிறந்த இவருடைய மகனான ஹென்றி சாப்மேன் ஃப்ரேசர் அவரும் வந்து அவருடைய 29 இறந்து போயிடுறாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா 1887 இந்த காலகட்டத்தில் வந்து பிறந்தவர். ஸோ 1916 இறந்து போகிறாங்க. இப்படி அடுத்தடுத்து உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக நடந்தனால தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து மனதளவுலையும் உடல் அளவுலையும் சோர்ந்துடுறாங்க. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து விலகுறாங்க. அடுத்து 2 பிறகு 1918 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து முழுமையாக இவருடைய ஒர்க்கிலிருந்து யூனிவர்சிட்டி எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அதே மாதிரி எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு எல்லா ஒர்க்கிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட இவருடைய 77. ஸோ ரிட்டையர் ஆன பிறகு தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து ஃபிஷிங், ஷூட்டிங் அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இப்படி இவருடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறுதியாக இவர் வந்து 1920 ஜனவரி 4 அன்னைக்கு இவருடைய 79வது பர்த்டே வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 78 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது 1920 ஜனவரி 4 அன்னைக்கு இவருடைய 78 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 9 பிறகு 1929 தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய மனைவியான சுசானா மார்கரெட் டன்கன் ஃப்ரேசர் அவங்களும் அவங்களுடைய கிட்டத்தட்ட 78-79 இறந்து போயிடுறாங்க. இதெல்லாமே தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய
பர்சனல் லைஃபாக இருந்தாலும் இவருடைய பர்சனல் லைஃப்லேயே இவருடைய மகன்களே சில சாதனைகள் பண்ணாங்க. குறிப்பாக இவருடைய ஏழாவது மகனான சர் ஃப்ரான்சிஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர், அவர் வந்து சர்பட்டத்தை அவரும் வந்து பெற்றாங்க. அடுத்து இன்னொரு மகன் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆனாங்க. ஸோ இது மாதிரிலாம் இவருடைய மகன்களும் சாதனை பண்ணாங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் இவருடைய இறப்பின் பிறகு சில கௌரவத்தை அடைஞ்சாங்க. குறிப்பாக அந்த ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரி, அங்கு வந்து 1884 வில்லியம் பிராசி ஹோல் அப்படின்றவரால் வரையப்பட்ட இவருடைய ஸ்கெட்ச் போர்ட்ரேட், அது வந்து இன்னைக்கு வரைக்குமே தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசருடைய போர்ட்ரேட் ஆனது அந்த ஸ்காட்டிஷ் நேஷனல் போர்ட்ரேட் கேலரியில் இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டிருக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக. ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கெமிஸ்ட்ரியில் பல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அதேமாதிரி மருத்துவத்திலையும் நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட தாமஸ் ரிச்சர்ட் ஃப்ரேசர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.